இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண்நாகலிங்கம் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல டெலிகிராமில் போடுங்க, நம்ம பார்த்துப்போம். பஜாஜ் ஃபைனான்ஸ் கரெக்ஷன், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு கரெக்ஷன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ஃபர்தராக அது மேலே போகும். இதில் என்னென்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஃபார்மேஷன் தான். இந்த எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஃபார்மேஷன் முடிஞ்சால் தான் ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு அது மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிச்சு, செகண்ட் வேவ் முடிஞ்சு, தேர்ட் வேவ் நடக்குது. இந்த தேர்ட் வேவோட டார்கெட்டு 6375. திருப்பியும் ஃபோர்த் வேவ் மேலே போகணும், அடுத்து ஒரு ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே வரணும். இதுக்கு 5941 வரைக்கும் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒஸ்ட் சீனரியோ இதுக்கு கீழே கூட ஒரு வாட்டி வரலாம், 5485 கீழே கூட ஒரு வாட்டி வரலாம். வந்தாலும் திருப்பி திருப்பி இது மேலே தான் போகும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பெட்டாக தான் இருக்கும். ஒரு கரெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா, அதாவது 1 2 3 4 5 முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உள்ளே போகலாம். அது வரைக்கும் நீங்கள் இதை வந்துட்டு உள்ளே போகிறது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோன்றது ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், பட் இப்போது இந்த கரண்ட் குவார்ட்டர்லின்றது உங்களுக்கு பெரிய அண்டர் வேல்யூ ஸ்டாக்காக தான் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட்ன்றது இருக்காது, இப்படியே மேலே போனாலும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்துட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஆல்ரெடி நிஃப்டி வந்து நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பட் ஆனால் கண்டினியூஷனு இந்த வேவ் கவுண்டிங்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டதெல்லாம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு எது வந்துச்சு நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இங்கே வந்து இன்னும் மார்க்கெட்டில் ரேலி இருக்கா இல்லையா இப்போ நமக்கு அதுதான் தெரியணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இது 21வது வேவ்னு போட்டிருக்கோம், இது 22வது வேவ்னு போட்டிருக்கோம், அடுத்தது இது 23வது வேவ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு 24 25 ஓகே. இப்போ என்னாச்சு உங்களுக்கு, ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஹை வந்து 22 124, இந்த ஹை 22 126. ஓகேவா, இது வீக்லி சார்ட்டு. இதில் மந்த்லி சார்ட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு மந்த்லி சார்ட்டில். ஓகே, போன மாதத்தோட க்ளோஸ் பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், இப்போ என்னாச்சு 21801 ஹை போயிருக்கு, க்ளோஸ் 21731 40. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 21731 40க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், பட் ஆனால் வந்து அப்படி க்ளோஸ் ஆகலை. என்ன க்ளோஸ் ஆகிருக்கு, 21725 70. ஸோ அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தேர்ட் வேவாக நீங்கள் எடுத்துக்கலாம், இப்போ இங்கே கீழே வர்றது ஒரு ஃபோர்த் வேவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோர்த் வேவ்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹையை விட 124க்கு மேலே இப்போ இந்த மாதம் 126 போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபிஃப்த் வேவ்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோர்த் வேவே இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சிங்கிற மாதிரி வந்து திருப்பியும் மேலே போகலாம். ஓகேவா, பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே வந்து இங்கே ஏபிசி செகண்ட் வேவ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் வந்திருக்கு, அதனால் இங்கே வர வேண்டிய அவசியம், திருப்பி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த க்ளோஸ் லோயர் க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது அவசியம். என்னை பொறுத்தவரை எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஆனால் வந்து டார்கெட் வந்து இங்கே இருக்குது, எங்கே இருக்குது 20525, அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு டவுன் சைடில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. சப்போஸ் அதெல்லாம் மதிக்கலை, மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், உடச்சி மேலே போச்சுன்னா ஃபர்தராக அப்படியே மேலே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்சைட் டார்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, உங்களுக்கு மினிமம் டார்கெட்டே உங்களுக்கு வந்து 22821ன்றது நம்ம 2 மாதத்துக்குள்ளே சொல்லியாச்சு. ஆனால் இப்போ டார்கெட்டுன்றது எக்ஸ்டெண்ட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகும்போது உங்களுக்கு டார்கெட்டு 24329 வரைக்கும்
போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்தவரை இந்த மாதம் இறங்கி வந்துன்னா இந்த 61.8 21,515 அதுக்கு கீழே போகக்கூடாது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். 21,500 அந்த ரேஞ்சில் இல்லை 475 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். வந்தாலும் திருப்பி 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 இது மேலே தான் போகணும். அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும். மினிமம் டார்கெட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது 22,821. அதாவது இந்த வேவு தேர்ட் வேவு ஒரே வேவாக போச்சுன்னா, ஆனால் இங்கே ஆல்ரெடி நிறைய சப்வேவ்ன்றது இருக்குது. இந்த தேர்ட் வேவு ஒரே வேவாக போகும்போது உங்களுக்கு இந்த டார்கெட்ன்றது நமக்கு பாசிபிள். பட் நான் இங்கே சப்வேவ் எடுத்து போகும்போது இது ஒரு 1, 2, 3, 4, 5 மேலே போகும்போது டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 24,329ன்றது ஃபர்தர் டார்கெட்டாக இருக்குது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இறங்கினாலும் திருப்பி திருப்பி இது மேலே தான் போகுன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 வேவ்ஸ்ன்றது மினிமம் கேரண்டீடான வேவ்ஸு. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போது 22nd வேவ்ன்றது இப்போதைக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து 21, இங்கே இது வந்து 22nd வேவு. இப்போ மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து 23rd வேவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இது என்னாச்சு அப்படின்னா இதனோட ஹை 22,124, இதனோட ஹை 126. அப்போ இதுக்குண்டான தேர்ட் வேவுக்குண்டான அந்த டீசென்ட் கரெக்ஷன் ரேலிங்கிறது இன்னும் போகல. ஸோ ஆனால் அதுக்கு இன்னும் முடியறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போனா அர்த்தம் இந்த பிப்ரவரி மாதத்துடைய க்ளோஸுங்கிறது எக்காரணத்தை கொண்டோம், இது வீக்லி இல்லையா சாரி இந்த வாரத்துக்கு உண்டான க்ளோஸுங்கிறது எக்காரணத்தை கொண்டோம் 21,853.90 அதுக்கு கீழே வரக்கூடாது. அதுக்கு வராமல் அங்கே அப்படியே மேலேயே க்ளோஸ் ஆகி அப்படியே மேலே போயிடலாம். அதர்வைஸ் ஆனாலும் வந்து இங்கே சப்போர்ட்ன்றது இங்கே இருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 21,515 சப்போர்ட்டு வரலாம். ஆனால் க்ளோஸுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி 21,853.80 கீழே வரக்கூடாது. ஆனால் இந்த வாரம் என்ன எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 21,782 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்லைன் கரெக்ஷனாக மேஜர் கரெக்ஷனாக மாறப்போதா எந்த பக்கத்தில் வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய ட்ரெண்டுன்றது இருக்க போது. இப்போ ட்ரெண்ட்லைனை நான் மாற்றி போடுறேன். இப்போ ட்ரெண்ட்லைன்ட்ருந்து பார்த்தோம்னா இதுக்கு மேலே போகும்போது ஃபர்தராக பிரேக் அவுட் ரேலி. ஆனால் இப்போ ஆல்ரெடி கரெக்ஷன்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த வாரத்தில் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சப்போர்ட்டுங்கிறது இங்கே இருக்குது 21,515 அது வரைக்கும் வரலாம். வந்து அதுக்கு கரெக்ஷன்ன்றது பார்த்தோம்னா இது வந்தால் போதும், அதுக்கு கீழே வரக்கூடாது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்து மேலே போயிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று என்னென்னா இதை விட்டு இறங்கி வந்தாலும் பெருசாக இறங்காது. ஏன்னா இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் டாப் வைக்கும்போது அது ஃப்ளாட்டாக தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரலாம். அப்படியே சப்போஸ் எனி க்ளோஸ் பிலோ அடுத்த வாரம் வந்து 21,515 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு கீழே வந்துடும். 21,137 கீழே இங்கே டார்கெட்ன்றது இது வரைக்கும் வரும், 20,525 வரைக்கும் வரும். ஆனாலும் திரும்பவும் இது மேலே தான் போகும், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா 25 வேவ்ஸ் அதில் தான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 23rd வேவே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 1, 2, 3, 4, 5 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.